சில இப்போ சில சில பேர் மேலே நம்பிக்கை வைக்கிறோம், அவங்களால சில ஏமாற்றங்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. அவங்களை நம்பி ஒரு செயலையோ செய்கிறோம், மானிட்ரி பெனிஃபிட்டாகவோ இருக்கலாம், இல்லை மானிட்ரி லாஸாக கூட இருக்கலாம், வேறு விதமாக கூட இருக்கலாம், நம்பிக்கை துரோகம் மாதிரி. அந்த மாதிரி சமயங்களில் அந்த விஷயங்களை நம்ம எப்படி எதிர்கொள்ளும்? இல்லைண்ணா, அதாவது அப்படின்னா நீங்கள் வந்து அடுத்த நம்ம சொல்லலாம், அந்த எல்லாரையும் நண்பர்களாக பார்க்கணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாலிசியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அவங்க எவ்வளோதான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறாங்க, நீங்கள் அவங்களுக்கு நல்லது பண்ணணும், எந்த அளவுக்கு உங்களால் நல்லது பண்ண முடியுங்கிற மனநிலைக்கு வாங்க. அப்போ நீங்கள் உங்களவளவில் நீங்கள் பவர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. மனசளவில் இல்லைன்னா அவங்க இப்படி இப்போ ஏமாற்றிட்டாங்களே அவங்கள என்ன பண்ணுறதுன்னுட்டு யோசிச்சிருந்தீங்கனாலும் நீங்கள் அந்தளவுக்கு வீக் ஆகிட்டே போயிடுவீங்க. அதனால் அவங்க எவ்வளோ வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் அவங்க என்ன தான் பண்ணாலும் அவங்களுக்கு நல்லதான் பண்ணணுங்கிற முடிவுக்கு வந்துடுங்க. ஆனால் அதுக்காக வந்து அவங்க ஒரு ஏமாத்துறாங்கன்னு சொன்னால் அவங்கள நம்பி பிஸ்னஸை கையில் கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி இதுகளை வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட அதுலேருந்து உங்களை கொஞ்சம் விலகிடுங்க. ஆனால் அதே நேரத்தில் அவங்களுக்கு அவங்கள எதிரியாக பாவிக்க வேண்டாம். அவங்க நல்லவங்களாகவே இருந்துட்டோம், அவங்கள ஏதோ உங்களுக்கு பிஸ்னஸ்லேயே இருந்தாலும் கூட மேனேஜ் பண்ண முடியும், மேனேஜ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் தான் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்கள தொடர்ந்து வச்சுக்கிடுங்க, இல்லைன்னா பிஸ்னஸ் விட்டு அனுப்பிடுங்க. ஆனால் அவங்க எதிரியாக பாவிக்கக்கூடாது. அவங்களுக்கு முடிஞ்ச நல்லது பண்ணணுங்கிற ஒரு மனநிலை இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே பலம் உள்ளவங்களாகவே இருப்பீங்க. அந்த மாதிரி டீல் பண்ணிடுங்க. சரி, இது இது இதோட தொடர்ச்சியான ஒரு கேள்வி. சப்போஸ் ஒரு ஆளுங்க நம்ம நம்ம அமைதியாக இருக்கிறோம், நம்மளோட இயல்பான நிலையில் இருக்கிறோம், சில பேர் வழியே வந்து நம்மளை வந்து துன்புறுத்துகிறாங்களோ இல்லை ப்ரொவோக் பண்ணுறாங்க, ஒரு சில துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அது நம்மள அவங்கள வந்து அவங்கள ஒதுக்கி வைக்கிறோம், அதனால நம்ம வழியே வழியே வந்து துன்பம் கொடுத்துறாங்க கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. அது மாதிரி விஷயங்கள்ல நம்ம இல்லை, அதுவுமே என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்கள அவங்கள நண்பர்களாகவே நீங்கள் அவங்க எந்த பண்ணினாலும் எவ்வளோதான் பண்ணாலும் அவங்க எதிரிகளாக நினைக்காதுங்க. உங்களை நண்பர்கள் தான், நண்பர்கள் கொடுக்குற தொந்தரவாக எடுத்துக்கிடுங்க. எதிரிகள் கொடுக்குற தொந்தரவும் இருக்குது, நண்பர்கள் கொடுக்குற தொந்தரவும் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள் வீடு வந்து ஒரு ரோட்டு ஓரத்தில் உங்கள் வீடு இருக்குது. அப்போது சின்ன பிள்ளைகள்லாம் அந்த தெருவில் விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. விளையாடிக்கிட்டு இருக்கும்போது சில நேரம் அவங்க பந்து கிந்து விளையாடும் போது உங்கள் ஜன்னலில் படுது. அப்போ நீங்கள் அடிக்கடி போய் சத்தம் போடுறீங்க. இப்போ ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, யாரோ அடித்த பந்து வந்து உங்கள் ஜன்னாடி ஜன்னலில் உடைச்சிருது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பையனுடைய தாப்பனாரை பிடிச்சி நீங்கள் நஷ்டஈடு வாங்கிற வேண்டியதான்னு சொல்லி வேகமாக வெளியே வரீங்க. அங்கே விசாரித்து பார்த்தாங்கன்னா, அந்த பந்தை அடித்ததை உங்கள் பையன் தானே தருது. அது உங்கள் பையன் அடித்தாங்கிறக்காக நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கணும்னே அவசியம் இல்லை, கண்ட்ரோல் பண்ண தான் செய்யணும். ஆனால் அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் உங்கள் பையனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட எதிர்ப்பு பண்ணுறவங்க, துரோகம் பண்ணுறவங்க வந்து அவங்கள நீங்கள் எதிரி ஸ்தானத்துக்கு கொண்டு போகாதுங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களாகவும் உறவினர்களாகவும் நண்பர்களாகவும் எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு அவங்கள டீல் பண்ணுங்கள். அந்த மனநிலையை மட்டும் அப்படி வச்சுடுங்க, நண்பர்கள்ங்கிற மனநிலையை வச்சுடுங்க. அந்த மனநிலையிலேருந்து நீங்கள் கீழே இறங்கிறாதுங்க. அந்த மனநிலை வச்சா தான் நீங்கள் பவர்ஃபுல்லாக இருப்பீங்க. நீங்கள் அவங்கள எதிரியாகிட்டீங்கன்னு சொன்னால் அந்தளவுக்கு உங்கள் பவர் குறைஞ்சிரும். அதனால் உங்களை பவர்ஃபுல்லாகவே எப்பயும் வச்சுக்கிடணும்னு சொன்னால் எல்லாரையும் நண்பர்களாக வச்சுக்கிடணும். இப்போ திடீர்னு வர சங்கடங்கள், ஒரு பெரிய விபரீதமான விஷயங்கள்லாம் எப்படி எதிர்கொள்கிறது? இல்லை, அதான் நீங்கள் உங்களுக்கு முடியாததெல்லாம் டோட்டல் மைண்டிட் ஒன்று இருக்குங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிக்கிடுங்க. அது பார்த்துக்கிடும், ஒரு தலை போகிற விஷயமா இருந்தாலும் அது பார்த்துக்கிடும்னு சொல்லி ஒரு இதாக நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுங்க. உங்களால் முடியக்கூடிய பகுதியை மட்டும் நீங்கள் டீல் பண்ணுங்கள். சரி.